வேற வரப்போகுது. என்ன பலகாரம் செய்யறதுன்னு தெரியலையே. முதல்ல இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம். என்ன தேனு பலத்த யோசனையா இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. குழந்தைங்களுக்கு குலோப் ஜாமுன் தானே பிடிக்கும், அதே செய்யுமா? சரிங்க. என்னம்மா தீபாவளி நோம்பெல்லாம் ஆரம்பிச்சாச்சாமா? ஆ, ஆரம்பிச்சாச்சுங்க. எங்கம்மா பசங்களை காணோம்? பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாண்டு இருக்காங்க. என்னக்கா தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சிட்டீங்களா? இல்ல லக்ஷ்மி, இன்னைக்குதான் செய்ய போறேன். அப்படியாக்கா? என்னம்மா தம்பி ஊர்ல இருந்து வராங்களா? இல்லன்னு, கொரோனா சமயத்தால வர முடியலன. அப்படியாமா? பலகாரம்லாம் செஞ்சாச்சா லக்ஷ்மி? இல்லக்கா, அவங்க வராதால ஒண்ணுமே செய்யலக்கா. தம்பி தான் வரலல்லம்மா, இதுவும் நம்மோடு தான், இங்கேயே பலகாரம் செய்யுமா? இல்லண்ணே. லக்ஷ்மி அண்ணன்னா சொல்றாங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம் லக்ஷ்மி. ரொம்ப நன்றின. நன்றி எல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல. என்ன யாழினி பாப்பா? அண்ணா நாமளும் அக்காவும் ஒன்னா தீபாவளி கொண்டாட போறோம். ஹே ஜாலி ஜாலி. சரி வாங்க அக்கா, போய் குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பிக்கலாம். சரி வா லக்ஷ்மி போலாம். Thank you.
குலோப் ஜாம் சூப்பரா இருக்கு. சோ யம்மி. மோச்சித்ரவணியாக்கும் மனா சாய்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.